இப்ப ஸ்கூல்ல இருந்து வீட்டு கிளம்பி போறாங்க இல்லைங்களா, போனதும் வந்து அவங்களே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஹோம்ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும். நாங்க இன்ட்யூஸ் பண்றதுனால மட்டும்தான் அவங்க எடுத்து புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு படிக்கிறது, ஹோம்ஒர்க் பண்றது, அந்த மாதிரி அவங்க ஆர்வம் காட்டுறது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களே இன்ட்ரெஸ்டா பண்ணா எங்களுக்கு நல்லா இருக்கும், அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. ரைட் க்வெஸ்சன். இப்போ குழந்தைங்க வீட்டுக்கு போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அப்ப சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சோ வீட்டு சூழ்நிலை குழந்தைங்களுக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். சோ குழந்தை வீட்டுக்கு வரான் அப்படின்னா அவனுடைய ஆர்வம் வந்து அதிகமா இதுல இருக்கு. சோ ஸ்கூல்ல காலையில இருந்து கொஞ்சம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா சோ அதுக்கான ஒரு டைம் நம்ம அதுக்குன்னு ஒதுக்கிட்டு ஸோ ஸ்டடீஸ்க்கான டைம் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஸ்டடி டைம் அப்படிங்கும் போது அது மாறி மாறி இல்லாமல் ஒரு ஃபிக்ஸட் டைமாக நம்ம வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி பேரண்ட்ஸும் என்ன பண்ணணும், குழந்தைங்களோட சேர்ந்து உட்காரணும் அப்படிங்கிறது இந்த ஆரம்ப கட்டத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த தேர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே பேரண்ட்ஸோடைய கைடன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ சில குழந்தைங்க தான் தனியாக அவங்களே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உட்காந்துக்கிறாங்க, பட் நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரண்ட்ஸோடைய அசிஸ்டண்ட்டும் தேவைப்படுது. அதாவது பேரண்ட்ஸ் கூட இருக்கணும், கொஞ்சம் அவங்க எப்படி பண்றாங்க அதுல ஏதாவது ஒரு விஷயங்களை ஆர்கனைஸ்டா அந்த சப்ஜெக்ட்ஸ் கரெக்டா எடுத்து பாக்குறாங்களா, டைரி கரெக்டா எடுத்து பார்க்க தெரியுதா, சோ ஹோம்ஒர்க் பேஜஸ் வந்து எடுத்து அவங்களுக்கு எங்க ஒர்க் பண்ணணும்னு தெரியுதா, இல்ல அதுல ஏதாவது அவங்க கன்ஃபியூஸ் ஆறாங்களா. சோ அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு அவங்களுக்கு எந்த இடத்துல அவங்களுக்கு சிரமம் அப்படிங்கறதோட எங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறத பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் பார்க்கணும். ஸோ ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கு மேலே என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கொஞ்சம் இண்டிபெண்டாக இந்த ப்ராக்டிஸ் வந்துருச்சுன்னா அவங்களே இண்டிபெண்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்னொரு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோம்ஒர்க்கே எனக்கு செய்ய தெரியல அப்படின்னாலும் அவங்களுக்கு உட்காரதுல வந்து சிரமப்படுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வரும்போது முக்கியமாக நம்ம வந்து என்ன அப்சர்வ் பண்ணணும், குழந்தைக்கு ஹோம்ஒர்க் பண்றதுல சிரமம் இருக்கா, அல்லது அந்த உட்காந்து பண்ணும்போது அந்த டைம் ஒழுங்கா அவங்க பிளான் பண்ணாதனால அவங்க சரியா உட்கார மாட்டேங்கிறாங்களா. சோ எதுக்கப்புறம் என்ன பாக்குறது, எப்படி ஒரு விஷயத்த ஒரு ஆர்கனைஸ்டா, அதாவது எதுக்கப்புறம் எதுன்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கா எடுத்துட்டு போறதுல குழந்தைங்களுக்கு சிரமம் இருக்கா. சோ இது எல்லாமே பார்க்கலாம். அதை தாண்டி ஸ்கூல் ஹோம்ஒர்க்னாலே போர் அடிக்கிற மாதிரி இருக்கா, அப்ப டீச்சர்ஸோட பேசி அந்த ஹோம்ஒர்க் அதிகமா இருக்கா, ஏன் குழந்தைக்கு கொஞ்சம் சிரமமா ஃபீல் பண்றான், சோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் செக் பண்ணணும். சோ குழந்தைங்களை அப்சர்வ் பண்ணுங்க, எதனால அவங்க தள்ளி போடுறாங்க. அப்ப தள்ளி போறது எனக்கு விளையாடுறதுல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு படிக்கிற டைம் கம்மி பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம புரிய வச்சு இந்த டைம்ல நீ கண்டிப்பா உட்காரணும் அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்ணணும். இல்ல ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமும் அவங்களை நம்ம உட்கார வச்சு செஞ்சுட்டே இருக்க சொல்லக்கூடாது. அவங்களுடைய நேச்சர் எப்படின்னு பாருங்க, கொஞ்சம் துரு துருந்தா இருக்காங்க அப்படின்னா நீங்க சின்ன சின்ன பிரேக் வந்து இடையில கொடுத்துட்டே இருக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸோ அது வந்து நம்ம முக்கியமா பார்க்கணும். ஸோ இப்ப நான் சொன்னது வச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு சிரமம் இருக்கா அப்படிங்கறது பார்க்கணும், இன்னொன்னு டைம் பிளானிங், ஒரு ஈவினிங் வந்து அந்த டைம் பிளானிங்ல குழந்தைங்களுக்கு சிரமம் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல கொஞ்சம் துருத்துருன்னு இருக்கும்போது அவங்களுக்கு பிரேக் விட்டு ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு நீங்க ஃபெசிலிட்டேட் பண்ணணும். ஸோ ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.